நான் நடிகன் என்பதால் பல மாவட்டங்களுக்கு நான் சென்று மக்களை சந்தித்திருக்கிறேன். அவர்கள் எல்லாமே ரொம்ப ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே என்னன்னு கேட்டால் எல்லாருமே ஞானிகளைப் போலவே இருப்பார்கள். அதை பாராட்டுவதா என்னன்னு எனக்கே தெரியல. ஏன் இப்படி சிரிக்க மாட்டேங்கிறாங்கன்னே தெரியல. மதுரக்காரங்கள்லாம் ஒரே சிரிப்பு, ஒரே கலாட்டாவாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒன்று உண்டு. ஆனால் இந்த பட்டுக்கோட்டை தஞ்சை மாவட்டத்துக்கு மட்டும் அதிகமாக சிரிக்க மாட்டாங்க. இது வந்து ஸ்மைல், இது பிராட் ஸ்மைல், இது லாஃப்டர், அது பிராட் லாஃப்டர். மதுரக்காரங்களா மாப்பிளே அப்படிம்பாங்க. இங்கேயெல்லாம் நேத்தான் வந்தாத சொன்னாங்க, பிராட் பலாம் வந்தேன். பட்டுக்கோட்டையால் பல பேருக்கு ஆரம்பத்தில் புகழ், சில பேருக்கு புகழ் அடைந்ததினால் பட்டுக்கோட்டைக்கு புகழ். முதலிலே இருக்கிறவர் வெங்கட்ராமன் அவர்கள். அவர்கள் பூர்வீகம் பட்டுக்கோட்டை அல்ல, ராஜாமடம் என்கிறார்கள், ஆண்டிக்காடு என்கிறார்கள். இருந்தாலும் பட்டுக்கோட்டையிலே அதிக ஆண்டுகள் வாழ்ந்து பட்டுக்கோட்டை பள்ளியிலே படித்ததால் அவரை ஆர் வெங்கட்ராமன், ஜனாதிபதியாக இருந்தவரை ஆர்வி என்று சொல்வார்கள். அவர் பட்டுக்கோட்டையை சேர்ந்தவர். அதற்கு அடுத்தபடி பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள். அவர்கள் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு சொந்தக்காரர். இருந்தாலும் பட்டுக்கோட்டையிலே அதிக நாள் இருந்தனால அவர் பட்டுக்கோட்டைய பெயரை தாங்கி பட்டுக்கோட்டை அழகிரி, அஞ்சானஞ்சன் அழகிரி என்று பெயர் பெற்றார். அதற்கு அடுத்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மிகப்பெரிய கவிஞர், புரட்சி கவிஞர். 250-260 பாட்டு தான் எழுதினார். 8-9 வருஷம்தான் திரையுலகத்தில் இருந்தார். எம்ஜிஆரோடு நெருக்கமாக இருந்தார். மார்க்சிய கொள்கைகளை தாங்கி பல பாடல்களை எழுதி புகழ் பெற்றார். எனவே அவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், செங்கப்படுத்தான்காடு, அவராலையும் இந்த பெயர் பெற்றது. இப்போ அருமையான தலைப்பு இன்றைக்கு இருக்கு. இன்றைய வாழ்க்கை முறையில் மன அழுத்தத்துக்கு காரணம் யார், எது, ஏன், எப்படி, இதை தான் பேச போகிறாங்க. இன்றைய குடும்ப சூழ்நிலையா, நம்ம குடும்ப சூழ்நிலை தான் இப்படி நம்மளை செய்யுதா, அது தப்பு. ஏன்னா 10-15 பேர் அண்ணன் தம்பியெல்லாம் ஒன்றா இருக்கும்போது எவனுக்கு மன அழுத்தம் வரல, இப்போ எல்லாம் தனித்தனியாக தான் இருக்கா மன அழுத்தம் வருதுங்கிறான். அப்பா, அம்மா, கணவன், மனைவி, பிள்ளைங்க, ஏதோ 2-3 சட்டை, அவ்வளோதான். கல்யாணத்துக்கு போனால் ஒரு செயின், ஒரு தாலி, ஒரு மோதிரம், ஏதோ ஒன்று, அவ்வளோதான் இருக்கணும். இப்போ கடைக்கு போகிறதான் ஃபேஷன் ஆகி போச்சு. அந்த காலத்தில் ஒரு 10-15 வில்லேஜுக்கு மேலே நமக்கு வாழ்க்கையே கிடையாது. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் ஒரு நாடுன்னு இருக்கும், 18 வில்லேஜ் இருக்கும். அதுக்கு மேலே எங்கேயும் நாம் போய் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க மாட்டோம். ஏன்னா மாட்டு வண்டியில் போகணும், இல்லைன்னா நடந்து போகணும். ஆனால் இன்றைக்கி ட்ரெயின் எப்போ வந்ததோ அப்போ மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, அது வரைக்கும் நம்ம சம்பந்தம் வந்துருச்சு, உறவுகள் வந்துருச்சு. வேலைக்கு போகிறோம், ட்ரெயின், அப்புறம் பஸ்ஸு, அப்புறம் லாரி, அப்புறம் காரு. முந்தையெல்லாம் மன்னர்கள் தான் வச்சுக்கிட்டாங்க. சோழர்களும் சேர பாண்டியர்களும் உறவு வைத்து கொண்டார்கள், சம்பந்த உறவு. அவங்களாம் குதிரையில் போவாங்க நாள் கணக்கில். சாதாரண மக்கள் ரொம்ப போனால் 20 கிலோமீட்டர், அதாவது 20 மைலுக்குள்ளே தான் வாழ்க்கை இருந்தது. அன்றைக்கு நன்றாக இருந்தார்கள். இது குடும்ப சூழ்நிலை. அதற்கு அடுத்தது உறவினர்களின் தொல்லையா, உறவினர்கள்னாலே தொல்லை தானே. அதரிஸ் ஹெல்லுனா, ஜீன் பால் சாத்ரேன்னு ஒரு அறிஞன் சொன்னான், அதரிஸ் ஹெல்லுனா, இந்த அடுத்த பையனே எனக்கு தொல்லை, அவன் தான் எனக்கு நரகம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதை நம்ம ஏற்றுக்கலை. இந்த பையன்தான் எனக்கு நரகம். அது எப்படி, ஜூலி சீசரை கொன்னது அவனுக்கு ரொம்ப வேண்டிய புரூட்டஸ், இயேசுநாதரை காட்டி கொடுத்தது யூதாஸ், அவன் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், யாரை ரொம்ப நம்புனாரோ அவன் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், யூதாஸ் அவன் தான் காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்கு. எனவே அடுத்தவன் நரகம் என்று சொன்னால் ஜீன் பால் சாத்ரே. அப்போ உறவினர்களின் தொல்லையா, அப்புறம் அளவுக்கு மீறிய ஆசையா, அதான் முக்கியமான டாபிக், அளவுக்கு மீறிய ஆசையா. எல்லாருக்கும் ரொம்ப ஆசை இருக்குது, எல்லாருக்கும் ரஜினி சார் மாதிரி சூப்பர் ஸ்டார் ஆகணும், எல்லாரும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா மாதிரி ஆட்சிக்கு வரணும். கொஞ்ச நஞ்சம் ஆசை இல்லை, 7 கோடி மக்களுக்கும் இதே ஆசை இருக்குது. அப்போ யார் மினிஸ்டர், யார் எம்எல்ஏ, யார் கவுன்சிலருங்கிறது தெரியல. இந்த ஆசை அளவுக்கு மீறிய ஆசையா. அப்புறம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அவசர உலகத்தாலாம், ஸ்பீடு வாழ்க்கை, பயங்கரமாக ஸ்பீடாக இருக்கு, மெதுவாக, ஸ்லோன் ஸ்டடி. இந்த அவசர உலகத்தாலா அதனால தான் மன அழுத்தம் அதிகரிக்குதா, இல்லை இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய நாட்டு நடப்பாக பார்த்தா, நாட்டில் நடப்பு என்ன, சட்டத்திட்டங்கள், ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு ஸ்டேட்லேயும், இவைகளெல்லாம் இப்போ பேச போகிறாங்க.
தூக்கிட்டான், தாய் ஈன்றெடுத்தார், மகன் மண்ணில் உதித்தான், மக்கள் பெயரிட்டனர், உற்றார் ஊட்டி வளர்த்தனர், உறவோர் கட்டி காத்தனர், பிள்ளை பெரியவனானான். பிறவி பயன் அறியும் முன்னே முன் சென்றன முன்வினைகள், பின் வந்தன வாழ்வினைகள். காலம் கடந்தது, கல்வியில் பட்டம், கற்றோர் முன் நற்பெயர், கண்டான் கல்யாண வைபோகம். கடுகின கடன் சுமைகள், காலங்கள் ஓடின, கனவுகள் பறந்தன, வாழ்க்கை பயணம் படகில் மிதக்கும் தோணியாயிற்று. கரை சேர வழி தெரியவில்லை. இப்படியே குடும்பங்கள் யாவும் காலங்கள் தோறும் பயண பாதையில் பயணிக்கின்றன. இதுதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தனோட உண்மையான குடும்ப சூழ்நிலை. இத்தகைய குடும்ப சூழ்நிலை தான் ஒருத்தனோட மன அழுத்தத்துக்கு காரணம்னு நான் பேச வந்திருக்கேன். சார், இன்னைக்கு நகர வாழ்க்கை நகர வாழ்க்கைன்ற பேர்ல ஒவ்வொருத்தனும் நரக வாழ்க்கையை தேடி ஓடிக்கிட்டு இருக்கான். அடிப்படை தேவைக்கு சம்பாதிச்சது பத்தாம இன்னைக்கு ஆடம்பர தேவைக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த சூழ்நிலையில கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போக வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் முதல்ல பாதிக்கப்படுறது யார் தெரியுமா? அந்த வீட்டு குழந்தைங்க தான். இன்னைக்கெல்லாம் குழந்தை பேச ஆரம்பிச்சோடனே கொண்டு போய் பிளே ஸ்கூல்னு சேர்த்து விட்டுறோம். அதை அரை தூக்கத்தில் எழுப்பி, அதுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி, அது வாயில் சாப்பாடுன்னு எதையோ திணிச்சு, அதுக்கு பிச்சு தர்றது இட்லியானு தெரியலை, தோசையானு தெரியலை, தொட்டு தர்றது சட்னியானு தெரியலை, சாம்பாரானு தெரியலை. அதையும் சாப்பிட்டுட்டு அந்த குழந்தை ஸ்கூலில் போய் உட்காந்தோடனே அந்த டீச்சர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பேசாமல் அமைதியாக உட்காரு, வாயை திறக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அந்த குழந்தைய இப்போ தான் அங்கே பேச ஆரம்பிக்குது, அதுக்கு மன அழுத்தம் வராதா என்ன? அதாவது கொடுக்கறது இட்லியான்னு தெரியல, தோசையான்னு தெரியல, போடுறது சட்னியான்னு தெரியல, சாம்பாரான்னு தெரியல. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு சார், இன்னைக்கு வரைக்கும் என் மொண்டாட்டி கொடுக்கறது இட்லியான்னு தெரியல, தோசைன்னு தெரியல. பட்டுக்கோட்டையில ஏதாவது கல்யாணத்துக்கு வந்துடுறீங்களா? ஆ, கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். அங்க சைவ சாப்பாடு சாப்பிட்றீங்களா? சைவ சாப்பாடு சாப்பிட்டு அருமையான ஊருங்க. இந்த மாதிரி பரிமாறி நான் சாப்பிட்டதே இல்லைங்க வாழ்க்கையில். ஒரே வாலிதான் இருந்தது. அவர் கேட்டாரு, சாம்பார் வேணுமா ரசம் வேணுமான்னாரு. சாம்பார் என்ன கலக்கி விட்டு ஊத்துனாரு, ரசம் என்ன மேலால நிறுத்து ஊத்துனாரு. எங்க ஊர் அவ்வளவு கேவலமா பேசிட்டீங்க. சமையல்ல 2 சமையல் உண்டு தெரியுமா? ஒன்னு செட்டிநாடு சமையல், இன்னொரு தஞ்சாவூர் சமையல். செட்டிநாடுனா ஃபுல்லா என்வி. ரெண்டு தான் சமையல் தான் தமிழ்நாட்டில், யாரை வேணாலும் கேளுங்க. ரெண்டே சமையல் தான், ஒன்று தஞ்சாவூர் சமையல்னா சைவம், செட்டிநாடு சமையல்னா அது. ஏன் அப்படி செட்டிநாட்டில் செஞ்சாங்கன்னா, செட்டியார்கள்லாம் வெளிநாடு போயிருக்கும் பொழுது பெண்கள் சும்மா உட்காராம இந்த வேலைக்காரர்களை கூப்பிட்டு புதுசு புதுசாக தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்ச மாதிரி, அலெக்சாண்டர் கிரகம் பெல் கண்டுபிடிச்ச மாதிரி 65 வகை துவையல், 45 வகை சட்னி இப்படியெல்லாம் தயார் பண்ணாங்க, தான் செட்டிநாடு சமையல்னு பேர். நமக்கு ஏதாவது மனசு கஷ்டமா இருந்தா குழந்தைங்க முகத்தை பார்த்தவொடனே அந்த கஷ்டம்லாம் பறந்து போயிடும். ஆனால் இன்னைக்கு குழந்தைங்களே மன அழுத்தத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கொல்கத்தாவில் ஒரு பள்ளிக்கூடத்தில் என்ன தெரியுமா பண்ணாங்க? ஒரு கட்டுரை போட்டி நடத்தினாங்க. என் குடும்பம் அப்படின்னு தலைப்பு கொடுத்தாங்க. குழந்தைங்களும் அழகாக கட்டுரை எழுத ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு குழந்தையும், எனக்கு என் அம்மாவை ரொம்ப பிடிக்கும், எனக்கு என் அப்பாவை ரொம்ப பிடிக்கும், நாங்கள் லீவுக்கு இந்த இடத்துக்கெல்லாம் டூர் போவோம், எங்களுக்கு ஷாப்பிங் அடிக்கடி போவோன்னு அழகாக அந்த கட்டுரை எழுதினாங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு குழந்தை மட்டும், எங்கள் அப்பா ரொம்ப கெட்டவர், எங்கள் அம்மாவை அடித்து கொடுமைப்படுத்துகிறாரு, நான் பெரியவளாயிட்டேன், எங்கள் அம்மாவை அழைச்சிட்டு ரொம்ப தூரம் போகணுன்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி அந்த கட்டுரை முழுக்க முழுக்க சோகமாகவே இருந்துச்சுன்னா அந்த குழந்தையோட மன அழுத்தத்துக்கு அந்த குடும்ப சூழ்நிலை தானே அங்கே காரணம். ஏன்னா அறிவு 4 வகைப்பட்டது. 1, பார்த்து தெரிஞ்சுக்கிற அறிவு. அடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கிற அறிவு. 3வது படித்து தெரிந்து கொள்ளுகிற அறிவு. 4வது அனுபவித்து தெரிந்து கொள்ளுகின்ற வயது. 4 வயது. அந்த பிள்ளைகளுக்கு முன்னால் நம்ம சண்டை போட்டோம்னா, நான் கொஞ்சம் அந்த சமயத்தில் எனக்கு இருந்த மன அழுத்தத்தில் என் ஒய்ஃப்கிட்டலாம் கொஞ்சம் ரொம்ப கோபமாக பேசியிருக்கேன். அந்த அப்படியே பழகிடும், பழக 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 எல்லார்கிட்டையும் கோபமாக, நாய்கிட்ட கூட கோபமாக பேசுவோம் நம்ம. இந்த மாதிரியான ஒரு பழக்கம் எனக்கு வந்துட்டோம்னா அது என் மகனுக்கு கூட தொத்திக்கிச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க கூட எதை எடுத்தாலும் கோபப்படுறான். எனவே நம்முடைய பிள்ளைகள் பார்த்து கெடுகின்ற அளவுக்கு நம்முடைய பேச்சும் நடவடிக்கைகள் இருந்தால் அவர்களுக்கு மன அழுத்தம் வரும். அதை விட பெரிய விஷயம், நம்மளுடைய வாழ்க்கை வந்து இதுவே போலித்தனமான வாழ்க்கை. இந்த சட்டையெல்லாம் போலித்தனம் தானே, முடி சீவல் இதெல்லாமே போலித்தனம். இந்த போலித்தனமான நிஜ வாழ்க்கை என்பது தான் போலித்தனமான வாழ்க்கையை காமிக்கிறது தான் சினிமா. அந்த சினிமாவையே போலித்தனமாக காமிக்கிறது தான் கார்ட்டூன் ஃபிலிம். இப்போ எல்லோரும் கார்ட்டூனை பார்த்துக்கிட்டு இருக்குங்க சின்ன பிள்ளைங்கள்லாம். இந்த பிள்ளைங்களுக்கு ஏதோ எம்ஜிஆர் எல்லாம் பார்த்தா நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறையா இதெல்லாம் சொன்னால் திருடாதே பாப்பா திருடாதே என்னாரு, இந்த மாதிரிலாம் பாட்டை கேட்டு நாங்கள்லாம் வளர்ந்தோம். இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் டிவியை பார்த்து அந்த கார்ட்டூன் படத்தை பார்த்து
எங்கள் வீட்டில் என் பேரன் வந்து கார்ட்டூன் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவனுக்கு பிடிச்ச கேரக்டர் ஏதோ பிடிக்காத கேரக்டர் அடித்த உடனே 3 வயசு பையன் கீழே ஓடி போய் பருப்பு கடையிற மத்து எடுத்துகிட்டு வந்து டிவியை ஒரே அடி அடித்து உடச்சி விட்டான். அதுக்கு மாப்பிள்ளை பாவம் 28,000 ரூபா செலவு பண்ணி ஸ்க்ரீன்லாம் போட்டார். அப்போ அதை உண்மை என்று நினைத்து கொண்டான். இவன் 20-30 வயசு ஆனால் ஏன் அம்மாவே அப்பாவே கொலை பண்ண தயங்க மாட்டான்? இன்றைய மீடியாக்கள் அந்த அளவிற்கு மன பாதிப்பை ஏற்படுத்துகிறது, மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. பாப்பா சொன்னிச்சு, எந்த குழந்தை இப்போ அப்பாவை சப்போர்ட் பண்ணுது? எல்லா குழந்தையும் அம்மாவை தான் சப்போர்ட் பண்ணுது. அப்படிதான் அன்னைக்கு டிவியில் ஒரு குழந்தை நிகழ்ச்சி பார்க்குறேன், அவர் கேட்குறாரு, பாப்பா உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கே, யார் போட்டு விட்டது? உன்னே சொல்லுது, மம்மி உன் ஜிமிக்கியெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கே, யார் மாட்டி விட்டது? மம்மி உன் ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிரமாதமாக இருக்கே, யார் பண்ணி விட்டது? மம்மி. அப்போ உங்கள் அப்பா அவர் டம்மி அப்படின்னு அதே அந்த பிள்ளையாக சொல்லியிருக்காரு. ஒருவேளை அம்மா சொல்லி கொடுத்து தான் சொல்லியிருப்பாங்க, உங்கள் அப்பா எப்போவுமே டம்மி தானே. சரி, கணவன் மனைவியாவது நிம்மதியாக இருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அன்னைக்கு ஒரு கணவர் இப்படி தான் வீட்டுக்கு வரையில் என்ன பண்ணாரு, கத்திரிக்காய் விலை ரொம்ப மலிவாக சொல்லி விற்றுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, கத்திரிக்காய் விலை இவ்வளோ கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவரும் அந்த கத்திரிக்காயை வாங்கிட்டு வந்தார். வீட்டுக்கு வந்து பார்த்தா மனைவி ஒரே திட்டு, ஏங்க உங்களுக்கு கத்திரிக்காய் கூட பார்த்து வாங்க தெரியாதா, எல்லாம் ஒரே முத்தலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே மறுநாள் கணவருக்கு ரோஷம் வந்துருச்சு. இன்றைக்கி நான் பிஞ்சு கத்திரிக்காயை வாங்கிட்டு போவேன் தீர்வேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காயாக பார்த்து பிஞ்சு கத்திரிக்காயை வாங்கிட்டு போனாராம். மறுநாளும் மனைவி ஒரே திட்டு, ஏங்க உங்களுக்கு இப்போவும் பார்த்து வாங்க தெரியலையா, கத்திரிக்காய் எல்லாம் பிஞ்சா இருக்கு, சாம்பாரில் இருந்த இடம் தெரியாமல் குழஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி திட்டினாங்களாம். 3வது நாள், இன்னைக்கு நான் என் திறமையை நிரூபிச்சே தீருவேன், நல்ல கத்திரிக்காய் வாங்கிட்டு போயவே தீருவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ஒவ்வொரு கத்திரிக்காயா பார்த்து பார்த்து வாங்கிட்டு போனாராம். 3வது நாளும் மனைவி திட்டினாங்களாம், ஏங்க உங்களுக்கு கத்திரிக்காயை விட்ட வேற காயே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. விருப்பு வெறுப்புக்கு முக்கியத்துவம் தர்றது மனைவியோட அறிவு, லாப நஷ்டத்துக்கு முக்கியத்துவம் தர்றது கணவனோட அறிவு. அதனால தான் ஒரு புடவை எடுத்தா கூட அதோட நிறம் டிசைனு வேலைப்பாடுன்னு பார்த்து பார்த்து எடுப்பா மனைவி, ஆனால் ஓரமாக இருக்கும் பாருங்க விலை, அதை மட்டுமே பார்த்து எடுப்பார் கணவர். இது ரெண்டும் சமமாக இருந்தால் மட்டும்தான் குடும்ப சூழ்நிலை நல்லா இருக்கும், இல்லைன்னா அது மன அழுத்தம் நிறைஞ்சதாக தாங்க இருக்கும். அந்த அம்மா சொன்னாங்களே கத்திரிக்காய் வாங்கி கொடுத்தாருன்னு, யாரும் அது, அவர் கத்திரிக்காய் வாங்கி கொடுக்கறத விட முருங்கைக்காய் வாங்கி கொடுத்தா அந்த அம்மா சத்தம் போடாமல் சமைச்சு குழம்பு வச்சு கொடுத்துருக்கேன். ஒன்று வேண்டாம், ஏதாவது கத்திரிக்காயை வாங்கி திட்டு வாங்கினாரு, உலகத்திலே பூ வாங்கி கொடுத்து திட்டு வாங்கின ஒரே புருஷன் நானாக தான் இருக்கேன். நான் எப்படி, ஒரு நாள் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போகிறேன், பொண்டாட்டி சொன்னால் மல்லிகைப்பூ என்ன காஞ்சி கிடக்கு, முல்லைப்பூ கண்ணில் தெரியலையான்னா, அடுத்த நாள் முல்லைப்பூ வாங்கிட்டு போனேன், முல்லைப்பூ தான் கிடச்சிதா, கனகாமரம் கண்ணிலே படலையா, கண்ணு என்ன புடநிலையாக இருக்குன்னா, அடுத்த நாள் கனகாமரம் வாங்கிட்டு போகிறேன், ஏன் இந்த ரோஜா பூவெல்லாம் வாங்கி ரொமான்ஸ் பண்ண தெரியாதான்னா, அடுத்த நாள் பார்த்தேன் எல்லா பூவிலையும் 2-2 முளை வாங்கிட்டு போகிறேன், எல்லா பூவிலையும் வாங்கிட்டு வந்திருக்கேன், இன்றைக்கி என்ன முதல் இரவுன்னு நினப்பான் மனசில், என்ன என்னடா இது வம்பா இருக்குது, இனிமேல் பொண்டாட்டிக்கு பூவே வாங்கக்கூடாது, சாமிக்கு வாங்குவோம்ட்டு கதம்ப பூவை வாங்கிட்டு போகிறேன். அவன் சொல்கிறா, என்ன டெய்லி பூ வாங்கிட்டு இருக்க, பூ விற்கிறவளுக்கும் உனக்கும் ஏதாவது லிங்க் இருக்கான்னு கேட்குறான். அவங்க சொன்னாங்க விவசாய பூமி மாதிரி எல்லா பக்கமும் நீரால சூழப்பட்டிருக்கும், நிறைய நிலங்கள் விளைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என் தாத்தா கிட்ட கேட்டேன், நம்ம ஊர்ல யாழ்ப்பாணம்ன்ற ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல தமிழர்களுக்கான ஒரு நூலகம்னு ஒன்று இருந்துச்சு, அதில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், தமிழ் வரலாறு சம்பந்தமான புத்தகங்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த புத்தகங்களை சிங்களவன் குண்டு வச்சு அழிச்சானா, ஏன்னு கேட்டா எங்க அந்த புத்தகங்களை படிச்சு தமிழர்களோட அறிவு வளர்ந்துருமோ அப்படிங்கிறதுக்காக அத்தனை புத்தகங்களையும் அங்க குண்டு வெடிச்சு அழிச்சிருக்கான். இந்த உலகத்துல
மனுஷன் எப்படி எப்படி எப்படாமோ இறந்துருக்கான். சில விபத்துனால இறந்துருப்பான், சில பேர் தற்கொலை பண்ணி இறந்துருப்பான். ஆனால் எங்கள் நாட்டில் மட்டும்தான் பசியால் எத்தனையோ மக்கள் இறந்துருக்காங்க. ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க, அப்படி கொடுக்குறப்ப அந்த மார்பில் இருந்து பால் வரலங்க, பாலுக்கு பதிலாக ரத்தம்தான் வந்துச்சு. அந்த குழந்தை அதை குடிக்க முடியாமல் இறந்து போச்சுங்க. நாலு நாள் கழித்து அதை தாயும் இறந்துடுறா. அதுக்கு காரணம் பசி கொடுமை தான். எல்லா நாட்டிலையும் தன்னோட பெத்த அப்பா அம்மா தன்னோட குழந்தை ஒரு நல்ல வீட்டில் கல்யாணம் பண்ணி போய் நல்லபடியாக வாழணும்னு தான் ஆசைப்படுவாங்க. எங்கள் நாட்டில் பொண்ணுங்களை பெத்த அப்பா அம்மாவும் தன்னோட குழந்தைய நம்மக்கிட்டே இருந்து தான் கஷ்டப்படுது, இனிமேலாவது ஒரு நல்ல வீட்டில் போய் வாழணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அப்படி ஆசைப்படுற பெற்றோர்களை கண் முன்னாடியே 14, 15, 16 வயசு உள்ள இளம் பெண்களை கற்பழிப்பாங்க பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த அப்பாவும் அண்ணனும் ஐயோ நம்ம வீட்டு பொண்ணு நம்ம கண்ணு முன்னாடியே இப்படி துடி துடிச்சு சாகுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க பாருங்க. இந்த கொடுமையெல்லாம் என் சொந்த நாட்டில் ஏற்படுறதை பார்த்துட்டு தான் எனக்கு மன அழுத்தமே ஏற்படுது. மழை மட்டும்தான் இரவு பகல் பாராமல் எல்லா நாட்டிலையும் பெய்யும். எங்கள் நாட்டிலையும் இரவு பகல் மாறாமல் மழை பெய்யும். ஆனால் அந்த மழையில் தண்ணி வந்து எங்கள் மேலே படாது, வெடி குண்டு தான் வந்து எங்கள் மேலே படும். அப்படி படுற குண்டு பட்டு எங்களோட எத்தனையோ உறவுகள் இறந்துருக்காங்க. அண்ணா, தங்கச்சி, தம்பி, அப்பா, அம்மா, தாத்தா, சித்தப்பான்னு எத்தனையோ உறவுகளை தவிக்க விட்டு உயிரை கண்ணு முன்னாடி அவங்களோட இறப்பை பார்க்குற பாருங்க. அந்த இந்த நிலைமை என் சொந்த நாட்டில் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறப்ப தான் எனக்கு மன அழுத்தம் ஏற்படுது. ஓடி ஓடி போருக்கு பயந்து ஒளிஞ்சிருக்கப்ப காலில் அடிபட்டிருக்கோம். அந்த காயத்துக்கு கூட மருந்து போட எங்கள் நாட்டில் வசதி இல்லை. இப்படி நாங்கள் போருக்கு பயந்து ஓடுறப்ப எத்தனையோ பேர் கை கால் இழந்து கீழே விழுந்து கிடப்பாங்க. அவங்கள போய் தூக்கணும்னு தோணும், ஆனால் போய் தூக்க முடியாது. எங்கே நம்ம ஓடி போய் அவங்கள தூக்குனா நம்ம உயிரை கொன்றுவானோன்னு பயத்திலேயே உயிரை மட்டுமே மிச்சமாக கையில் பிடிச்சிட்டு எங்கள் மக்கள் ஓடி வருவாங்க. அப்படி ஓடி வர்றப்ப எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குற மாநிலம்தான் நம்ம தமிழ்நாடு. ஆனால் அதுலேயும் ஒரு கொடுமை பாருங்க, எங்களை கொண்டு போய் முகாம் அப்படிங்கிற சிறையில் அடைப்பாங்க. சரி, அங்கே தான் அவ்வளோ கஷ்டப்பட்டோம், எத்தனையோ சொந்தங்களை இழந்தோம், இங்கே வந்தாவது நம்ம புள்ள குட்டிங்களை படிக்க வச்சு நல்லபடியாக வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலான்னு நினச்சா அதுக்கும் இந்த அரசு அதிகாரிகள் பண்ணுவாங்க பாருங்க. முகாமில் தணிக்கேன்னு ஒரு பேர் வச்சு எங்களை எங்கேயும் வெளியே போக விடாமல் அந்த கூண்டுக்குள்ளேயே சிறை மாதிரி அடைச்சி வச்சுருவாங்க. அப்படி இருக்கப்ப கிடைக்கிற பக்கத்தில் கிடைக்கிற வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு அந்த வருமானத்தை வச்சு பிள்ளைங்களை படிக்க வைக்கவும் முடியாமல் அதுகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்த்துக்கவும் முடியாமல் எத்தனையோ மக்கள் மன அவஸ்தைக்கு ஆளாகிறாங்க பாருங்கள். இதை பார்க்குறப்ப தான் எனக்கு மன அழுத்தம் ஏற்படுது. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் நாட்டில் நாங்கள் தமிழ் மொழி பேசுகிறோன்றதுக்காகவே எங்களை கொன்னாங்க. தமிழன் என்ற ஒரு இனம் இந்த உலகம் ஃபுல்லாக இருக்குது, ஆனால் தமிழருக்குன்னு ஒரு நாடு எங்கேயாவது இருக்கா? இதை பார்க்குறப்ப தான் எனக்கு மன அழுத்தம் ஏற்படுது. எனக்கும் ரொம்ப ஆசை என் நாட்டை போய் பார்க்கணும், என் நாட்டில் போய் வாழணும், அங்கே இருக்க என் மக்களெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு கனவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்க்குறப்ப தான் எனக்கு மன அழுத்தம் ஏற்படுது. அதனால தான் சொல்கிறேன், நாட்டு நடப்பு தான் மன அழுத்தத்திற்கு காரணம் அப்படின்னு. நாட்டு நடப்புனா நான் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய நடப்பு, தமிழ்நாட்டு நடப்பு தான் அந்த பொண்ணு பேச போதுன்னு நினச்சேன். ஆனால் அது சிலோன் பிரச்சனையை பேசி அங்கே வாழுகின்ற தமிழர்கள் எப்படி கஷ்டப்பட்டு இங்கே வந்தாங்கன்னு நம்மெல்லாம் உண்மையான உணர்வு இருந்தால் இந்த பொண்ணு பேசியது பல நாட்கள் நம்முடைய மனதை வேதனையை உண்டு பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்ச்சிகளை சொன்னார். அதாவது மன அழுத்தத்திலேயே இதுதான் நம்பர் ஒன். நம்ம சொல்கிற மன அழுத்தமெல்லாம் இல்லை, இதுதான் மிகப்பெரிய நாடு விட்டு நாடு போய். செகண்ட் வேர்ல்டு வாரில் அப்படி தான் யூதர்களெல்லாம் நாடு விட்டு நாடு போனாங்க. இப்படியெல்லாம் ஒரு கொடுமைகளையெல்லாம் நம்ம அனுபவிக்கலை. சுதந்திர இந்தியாவில் நல்லா இருக்கும். எனவே அந்த பொண்ணுடைய உணர்வுகளை நாம் மதிப்போம். இது உங்கள் மேடை நிகழ்ச்சியை உங்கள் ஊரில் நடத்த வேண்டுமா?
தொடர்புக்கு செல்லாஸ் பப்ளிசிட்டி தஞ்சாவூர், கைபேசி எண் 9787779808, 9994782254. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி: வேந்த டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, இக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 0444222552234.